எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்க? திருவள்ளூர். திருவள்ளூர் தினேஷ் திருப்பூர் அவருக்கு நம்ம ஆயுதம் மரத்தடி யோசனை பேசி பேசுறது வாழ்த்துக்கிட்டு வச்சுட்டோம். நீங்க என்ன அனைத்து பேசுங்க என்ன அருள் முருகனா, நீங்க எந்த எடுத்துருக்கீங்க? நேற்று இவர் ஐயம் மாமியா அவருக்கு ஐயம்பாளையம் ஐயம்பாளையா திருவாரூர் எடுத்திருக்காரு. அவருக்கு நம்ம பயிற்சி பேசி சார் வாழ்த்துக்கிட்டு வச்சுக்கிறோம். சரிங்களா? சூட்டி வேண்டதுங்களா? அது இல்லையா சொல்லுவானே சுகருமானுங்க எனக்கு, நான் அது நான் பார்த்துக்கல சுகர்ல. மகேஸ்வரி பல்லடத்துக்கு பக்கத்தில் மேட்டுக்கடைங்கிற ஊர்லேருந்து வர்றாங்க. இப்போ விஏஓ பாஸ் பண்ணி இப்போ செலெக்ஷன் ஆகி இப்போ கவுன்சிலிங் போயிட்டு வந்திருக்காங்க. அவருக்கு நமது ஆய்வுப்படி மரத்தடி இலவச பயிற்சியை சார் வாழ்த்துக்கிட்டு வச்சுக்கோ. எல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் இருக்குது. செய்யுங்க. இப்போ அந்த பொண்ணு பேசு, பேசணுன்னே அப்புறம் திரும்ப அவருக்கு நடச்சு இல்லை பேச. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மகேஸ்வரி. இப்போ விஏஓ எக்ஸாம் பாஸ் பண்ணி திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கேன். போன வருஷம் ஏப்ரல்லேருந்து கிளாஸ் வந்துட்டுருக்கேன். எப்பவும் 12th வரைக்கும் தமிழ் 12th வரைக்கும், மற்றதெல்லாம் 10th வரைக்கும் படித்தேன். இங்கே கொடுக்குற மெட்டீரியல் அப்புறம் நோட்ஸ் நம்ம வார வாரம் எழுதுறது இது மட்டும் தான் படித்தேன். இப்போ பாஸ் பண்ணிவிட்டேன். 171 questions போட்டிருந்தேன். நல்லா படிங்க. அதோடு என்ன அப்படின்னா, அங்கே போய் நம்ம என்ன படித்தாலும் அங்கே 3 hours அந்த அங்கே நம்ம என்ன மைண்ட் இருக்கோ அதுதான் நம்ம பாஸ் ஆகுமோ ஃபெயில் ஆகுமோ அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது. நல்லா படிங்க, ரிலாக்ஸாக போய் எக்ஸாம் எழுதுங்க. அனைவரும் அரசு அதிகாரிகளாரின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடய வெற்றிக்கு வழிகாட்டிய நம்ம ஆசிரியர் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வாழ்த்துக்கலாம் கண்ணுமா. திண்டுக்கல் மாவட்டத்தில் வர்றாரு. அதே போல் இந்த பொண்ணு மாதிரி விஏஓ செலெக்ஷன் ஆகியிருக்காரு. அவருக்கு நம்ம பயிற்சி மைத்திய சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் ஞானசேகரன். என்னோடய நேட்டிவ் பிளேஸ் திண்டுக்கல். நான் 2014 ஜனவரியிலேருந்து கிளாஸ் வந்துட்டுருக்கேன். 2014 ஜனவரியிலேருந்து கிளாஸ் வந்துட்டுருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக இருந்தேன். இல்லை ப்ளீஸ் கையில் இருக்க வேண்டாம் வேண்டாம் பரவாயில்ல. நான் லெக்சரர்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவேன் அவ்வளோதான். என்ன வேலை பார்க்குறீங்கன்னா காலேஜில் லெக்சர் தான் இருக்கேன். பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சர்னு பெருமையாக வேணால் வெளியில் சொல்லிக்கலாம். தனியார் துறைங்கிறது யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். தனியார் துறைங்கிறது அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 1.5 லட்சம் கூட சம்பளம் கொடுப்பாங்க, 2 லட்சம் கொடுப்பாங்க. அடுத்த மாதம் அந்த சம்பளத்தை வாங்குவோமா நம்ம இருப்போமான்னு நம்ம அது சொல்ல விரும்பலை நான். அப்படின்தான் நிலைமை இருக்குது தனியார் துறையில். டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாத்துலேயும் வந்து இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸே போய் வேலை பார்த்துருக்காங்க. போன வருஷம் வேலை பார்த்துருப்பான், இந்த வருஷம் வேலை இல்லை. ஆனால் இது அரசு துறை, வேலைக்கு பாதுகாப்பு. 15,000 இப்போ விஏஓக்கு வந்து சேலரி 15,000 தான் தருவாங்க. 15,000 யாரும் குறைச்சி ஏறப்போடாதீங்க தயவு செஞ்சு. அந்த 15,000 நம்ம 58 வயசு வரைக்கும் நீங்கள் இதே ஒரு வருஷம் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா இன்க்ரிமெண்ட்டில் நீங்கள் ரெகுலராக வாங்குவீங்க. இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு 18,000 ரூபா சேலரி கொடுத்தாங்க. நான் இடையில லீவ் போட்டு படித்தேன், அந்த வேலை போயிடுச்சு. லீவ் போட்டு படித்தேன். அவங்க கொடுக்குற அவங்க ஒன்றும் இல்லை, சண்டே வந்துருங்கன்னு சொன்னாங்க 2-3 தடவை. நான் சண்டே என்னால் வர முடியாதுன்னு பிரின்சிபால்கிட்ட சொன்னேன். நீ இப்படி இருக்காதப்பா அப்படின்னாரு. சரி சார், நான் வேலையிலே இருக்கல அப்படின்ட்டு வந்துட்டேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இங்கே படிச்சுட்டுருக்காங்க. அது இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு தெரில. என் ஸ்டூடெண்ட்ஸ் என் கிளாஸில் படித்த பசங்க 4 பேர் இன்னும் அவங்க பிஇ முடிக்கலை. 2 பசங்க பிஇ முடிச்சிருப்பாங்க அவங்க. அப்போ இங்கே கிளாஸ் வந்துருக்காங்க. நான் ரெகுலராக வாங்கினா நீங்கள் செலக்ட் ஆகி முதல்லே வேலைக்கு போயிருவீங்க. நான்லாம் 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் சொன்னேன். எனக்கு வயசு 33 ஆச்சு. அந்த பசங்களுக்கு இப்போ 22 வயசு தான் இருக்கும். அவன் இப்போ வேலைக்கு போனான்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் சர்வீஸ் பண்ணுவான். அதனால இது வேலைக்கு பாதுகாப்பு இருக்கும் அரசாங்கத்துலன்னு 99% பாதுகாப்பு இருக்குது தனியார் துறையை வந்து ஒப்பீடு பண்ணும்போது. அதனால தயவு செஞ்சு இந்த வகுப்பு வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம். வாரமான நியாயத்துக்கெல்லாம் மட்டும் ஒரு நாள் கிளாஸ் வந்துட்டு மற்ற நாள் நம்ம எப்பவும் போல 6வதுலேருந்து சார் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ 6வதுலேருந்து 10வது புத்தகத்தை படிங்க, 6வதுலேருந்து 10வது புத்தகத்தை படிங்க. வேற எதுவும் வர்றதில்ல அங்கே. அப்புறம் நியூஸ் பேப்பர் டீப்பாக படிங்க. நான் எல்லாரும் இதை தானே சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. டீப்பாக படிங்க. இதை படித்தாலும் அந்த டாப்பிக்கை வந்து நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. வாரம் பூரா பசங்களை திட்டுவேன் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது. இங்கே வந்து சார் தந்தா அங்கெல்லாம் நின்றுட்டு இருந்திருப்பேன். சாருக்கு தெரியுமா இருந்துடல, டே எங்கடா இங்கே நிற்கிறீங்க போங்கடா அப்படிம்பாரு. நான் டெய்லி வந்து இங்கேயாவது கேன்டீனில் பையன் நிற்பான். இன்ஜினியரிங் காலேஜ் வரும்போது கேன்டீனில் பையன் நிற்பான், அவங்கள விரட்டி விடுவேன்.
காலையில் லேட்டாக வருவேன், அவனை விரட்டி விடுவேன். நானும் பிடி வாத்தியாரும் சேர்ந்து பசங்களை அங்கே விரட்டி விட்டுருப்போம். வேறாள் பையன் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா, விரட்டி விடுவேன். இங்கே நான் நின்றுட்டு இருந்தேன்னா என்ன ரெண்டு மணி நேரம் விரட்டி விட்டுருக்காரு. சாருக்கு ஞாபகம் இருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் ஜெராக்ஸ் இங்கே விட்டு போட்டு ஜெராக்ஸ் இருக்கு அங்கே போயிட்டுருப்பேன். அங்கே வந்து அங்கே வழியில் நிறுத்தி விரட்டி விடுவாருங்களா. எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் வந்து மாணவர்கள் தான். ஆசிரியராக வாரத்தில் அஞ்சு நாள் அங்கே ஆசிரியர் இருந்தாலும் இங்கே நான் ஒரு நாள் வந்து இங்கே மாணவர்கள் தான். நம்ம மாணவர்களோட மாணவன் தான் நான். எல்லா விஷயத்துலையுமே ஒவ்வொருத்தரும் மாணவர்களாக தான் இருக்கும். அதனால வந்து முயற்சி வந்து தயவு செஞ்சு நீங்கள் கைவிட்டுறாதீங்க. ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த எக்ஸாம் அதுக்கடுத்த எக்ஸாம் வருஷத்துக்கு மினிமம் நாலு கால்ஃபர் அஞ்சு கால்ஃபர் வருது. பிஏ விட்டால் நான் குரூப் ஃபோரு, அடுத்து இந்த குரூப் டூ பிஏ திருப்பி வரும். ஒவ்வொரு கால்ஃபரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு கிளாஸ்க்கு மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வர முடியலன்னா பரவாயில்ல, மாதத்தில் ஒரு வாரம் அடுத்தடுத்த வாரம் வாங்க. அப்புறம் ஆறு மாதம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அப்புறம் விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்படி தயவு செஞ்சு யாரும் விட்டுற வேண்டாம். அப்புறம் அந்த சயின்ஸ் சார் கூட சொல்லுவார், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே படித்து வேலைக்கு வர்றது பெருசில், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் படித்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதா பெருசுன்னு. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு, ரெண்டு வருஷம் ஆகி இப்போது குழந்தை இருக்குது, ஒரு வயசில் குழந்தை இருக்குது. இப்போ படிக்கிறதுல ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் வரும். நீங்கள் வெளியில் நல்லது கெட்டதுக்கு எதுக்கும் போக முடியாது. அது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பேசியிருப்பாங்க நீங்களோ சரியா பேசுகிறாங்க காலையில் பேசுங்களா. சரி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்கு விஓவாக செலக்ட் ஆகிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இருந்த விஓவில் சரியா அவருக்கு காலையில் பேசியிருப்பாங்க, வாழ்த்து சொல்லியிருப்பீங்க. இப்போ அடுத்து வந்து இன்னொருத்தர் திருப்பூர்காரங்க சரியா நித்யா வாங்க. இவங்களும் திருவாரூர் டிஸ்ட்ரிக்கு விஓவாக செலக்ட் ஆகியிருக்காங்க சரியா. இப்போ அவங்க வந்து ஜஸ்ட் நம்மளோட ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஆகிட்டு உங்களுக்கான மோட்டிவேஷன் இவங்கதான் மோட்டிவேஷன் ஃபேக்ட். இவங்க தான் இப்போதைக்கு அடுத்து பார்க்கணும், அவங்க பாஸ் வந்தால் நம்மளும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிவேதா, திருப்பூர்லேருந்து வரேன். ஒரு வருஷமாக இங்கே நான் வந்துட்டுருக்கேன். நான் பிஇ முடிச்சிருக்கேன், ஒன் இயராக கண்டினியூஸாக வந்துட்டுருக்கேன். பிஇ முடிச்சிருக்கேன், ஒன் பிஇ திருப்பூரில் முடித்தேன். 2012 பாஸ் அவுட் நான். இப்போ விஏவோட செலக்ட் ஆகிருக்கு, திருவாரூர் கிடச்சிருக்கு. ஒன் இயராக கண்டினியூஸாக இங்கே வந்துட்டுருக்கேன். இங்கே வர கொடுக்குற மெட்டீரியலாக ரெகுலர் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன். இங்கே கொடுக்குற டெஸ்ட்டையும் நீங்கள் காலைல நேரத்தில் தான் வந்தீங்கன்னா சயின்ஸ் டெஸ்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் எழுதுங்க. வேறு எதுவும் பண்ண வேணாம், இங்கே கொடுக்கறதை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே போதும். எதுக்கு ஆல் தி பெஸ்ட்.